மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ராமநாதபுரம் அருகே நடந்த சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ராமநாதபுரத்தில் இருந்து திருவுத்தர கோசமங்கை செல்லும் சாலையில் கோகுலபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே தனியார் பேருந்து ஒன்று ராமநாதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கார்த்திக் அன்பு உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேரின் உடல்களும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கில் 10 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். மாடம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வந்த வெங்கடேசன் கடந்த 17 தேதி மர்மநபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மாடம்பாக்கம் வள்ளலார் நகர் பகுதியைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்தனர். அனைவரையும் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முகமது இமாம் அலி, முகமது இஸ்மாயில் ஆகியோர் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழியாக வெங்கடேசன் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தூத்துக்குடியில் சிவன் கோவில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் வீடுகள், அலுவலகங்கள் முன்பு நிறுத்தப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருடுபோவதாக காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 மாதங்களில் நகரில் 41 இருசக்கர வாகனங்கள் திருடு போயிருப்பதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் ரயில்வே கேட் அருகே உள்ள அரசு மதுபான கடைக்கு மது வாங்க சென்ற மதுப்பிரியர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இருவருக்கு அரிவாள் விட்டு விழுந்தது. திண்டுக்கல் அருகே உள்ள கரட்ட அழகன்பட்டியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இந்நிலையில் தேனியில் வசித்து வரும் இவரது பெரியப்பா மகனான கனகராஜ் என்பவர் செல்வராஜ் வீட்டிற்கு வந்துள்ளார். இருவரும் சேர்ந்து மொட்டனம்பட்டி ரயில்வே கேட் அருகே உள்ள அரசு மதுபான கடைக்கு மது அருந்து சென்றுள்ளனர். அங்கு ஏற்கனவே மது அருந்திக் கொண்டிருந்த நபர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது எதிர் தரப்பினர் மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களைக் கொண்டு கனகராஜ் மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவரையும் தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த செல்வராஜ் மற்றும் கனகராஜ் ஆகிய இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டையில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து அடைத்து வைத்திருந்த நிலையில் கூட்டை உடைத்து மாடுகளை பாஜகவினர் வெளியே அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையில் சாலையில் சுற்றித் திரிந்த 11 மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பிடித்து சமாதானபுரத்தில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான வாட்டர் டேங்கில் கட்டி போட்டு வைத்திருந்தனர். அந்த மாடுகளை உடனடியாக விட வேண்டும் என பல்வேறு இந்து அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த பாஜகவினர் பூட்டை உடைத்து அனைத்து மாடுகளையும் விடுவித்தனர். மேலும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனா்.